விகட நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக வந்து பிளான்ட்டை வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்காக சீட்ஸ் ஸ்டெம்ஸ் இல்லைனா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கோவையின் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ராஜரத்னம் அவர்கள் வந்து புதிதாக வந்து இலைகளை வச்சு வந்து பிளான்ட்டை வந்து கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவரை பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க, என்னோடய பேர் ராஜரத்னம். 5th generation ஃபார்மர். விவசாயம் கூடவே வந்துங்க நர்சரி நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக வந்து நாற்று உற்பத்தியில் வந்துருக்குறோம். விவசாயிகளுக்குன்னு தனியாக பிரத்யேகமான நாற்று பண்ணை அப்படின்னா வந்து எங்களோடதுன்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து விவசாயிகளுக்குண்டான நாற்று மட்டுமே வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் வந்து இலைவழி நாற்று உற்பத்தி அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்குறோம். இது ஏற்கனவே வந்துங்க சீட்ஸ் மூலமாகவும் தண்டுகள் மூலமாகவும் கிராஃப்டிங் பட்டிங்கு அப்புறம் மண் பதியம் விண்பதியம் டிஷ்யூகள்ஸ் இந்த மாதிரி முறைகள் இருக்குது. எங்களோட வந்து இலைகள் மட்டுமே உபயோகப்படுத்தி நாற்று உற்பத்தி பண்ணுற ஒரு புதிய முறைங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இலையை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து ரூட் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு வந்துங்க இளநீரில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துங்க ஐபிஏவும் யூஸ் பண்ணலாம். இப்படி ட்ரீட் பண்ண இலைகளை வந்து காம்போட இருக்கிற இலைகளை வந்துங்க மிஸ் சாம்பர் வைக்கணும். இந்த மிஸ் சாம்பர் வந்துங்க ஷேடோஸ்குள்ள 70% ஷேட் நெட்டு போட்டால் ஷேடோஸ்குள்ளே வந்துங்க நாங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஒன்று டிசைன் பண்ணிக்கிறோம். அதில் வந்துங்க பாலிபேக் வந்து சாதாரண மண் தான் மீடியம். அந்த மண்ணில் வந்துங்க ஏற்கனவே வந்து ஈரப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணுறப்ப வந்துங்க அந்த இளநீரில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணது வந்து அப்படியே நட்டுக்கலாம். ஐபிஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துங்க ஐபிஐ பவுடர் வந்துங்க ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு வந்து பிபிஎம் மாறுபடும். அதில் ஒவ்வொரு ஸ்பீசிஸ் தகுந்த மாதிரி பிபிஎம்மில் வந்து நம்ம ரெடி பண்ணி அதில் வந்து அந்த காம்பு பகுதி மட்டும் தொட்டு வச்சுட்டா போதும். ஒரு 4-5 வாரத்தில் வந்து வேர் வந்துடும். அடுத்த 4-5 வாரத்தில் செடி வந்துடும். இடையில வந்து நம்ம வந்து இந்த பாக்கெட்டில் வந்து ஈரம் இருக்கிறது வந்து செக் பண்ணணும். ஏன்னா ஈரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்துங்க அதில் வந்து ஈரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்துங்க உள்ளே வந்து ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் ஆகாது. அதனால் வந்துங்க கண்டிப்பாக வந்து ஈரப்பதத்தை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். 4-5 வாரத்தில் வந்து செடி வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பேப்பர் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்துங்க அங்கேயே வந்து நம்ம ஹார்டனிங் ப்ராசஸ் வந்துடும். அதுலேருந்து வந்துங்க அடுத்த 4-5 வாரத்தில் வந்து செடி வந்துடும். இதுதான் இதில் இருக்கிற ஒரு ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி. இதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டு தான். இதுலேருந்து கிடைக்கிற செடி வந்துங்க ஜெனட்டிக் ப்யூரிட்டியோடவும் ஈல்ட் அஷூரன்ஸோடவும் இருக்கும், வெரைட்டல் ப்யூரிட்டியும் இருக்கும். அதனால் விவசாயிகளுக்கு வந்துங்க ரொம்ப தரமான நாற்று. இப்போ நார்மலான ரேட்டில் தான் வந்துட்டு இருக்கும். மாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப வந்துங்க ஒரு 30% வந்து இப்போ இருக்கிற விலையிலேருந்து கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மற்ற முறைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து காஸ்ட்லியானது தான். இப்போ வந்து நீங்கள் சீட்லேருந்து எடுத்துகிட்டா அதில் வந்து வேரியேஷன் வரும். ஒரு சில வந்து கட்டிங் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஸ்பீசிஸில் வந்துங்க கட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டெம் கட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு செடி வந்து மேக்ஸிமம் ஒரு 50-60 கட்டிங் தான் எடுக்க முடியும். அப்போ வந்து அதுக்கு லேபர் வந்து ஜாஸ்தி வரும், ஜாஸ்தி வேணும். அப்புறம் வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறப்ப வந்து அந்த கட்டிங் மெட்டீரியல் ஜாஸ்தி வேணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தி தான் ஆகும். அதே மாதிரி கிராஃப்டிங் பட்டிங் போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துங்க அதுக்கு வந்து ரூட்டு ஸ்டாக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதுலேயும் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து வந்து நிறைய செடி உருவாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து மண் பதிவு விண்பதியில் அதே மாதிரி தான். டிஷ்யூ கல்ச்சர் எல்லாம் வந்து அது அதுக்குண்டான ஸ்ட்ரக்சர்லேருந்து எக்யூப்மெண்ட்லேருந்து கெமிக்கல்லேருந்தே வந்து தேவைப்படுறதுனால அதுலேயும் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும்.
ஆனால் எங்களோட வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு செடின்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து சர்வசாதாரமாக 100-200 வந்து இருக்கும். அது எடுக்கிறோம், எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அப்படியே நட்டுறோம், அவ்வளோதான். இதில் வந்து எந்த வேலையும் கிடையாது. நம்ம மதர் பிளான்ஸ் வந்து ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டி இருக்கிற மதர் பிளான்ஸை நம்ம இடத்துலையே வச்சுக்க முடியும். அதுலேருந்து மட்டுமே நாற்று உற்பத்தி பண்ணி கொடுக்குறப்ப விவசாயிகளுக்கு வந்துங்க அந்த ப்ரொடக்ஷன் லெவல் வந்து எப்போவுமே வந்து ஹையர் பாயிண்ட்லேயே வந்து இருக்கும். அப்போ வந்து விவசாயிகள் வந்து இன்கம் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிறதோட ஜாஸ்தி வரும். விவசாயிகளுக்கு வந்து இன்றைய தேவை அப்படின்னாலே வந்துங்க குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் வித் ஈல்டு அஷூரன்ஸ் தான். அது வந்து நம்ம கொடுத்துட்டோம்னாலே அவங்க வந்து பல பிரச்சனைகளை தாண்டி விவசாயம் பண்ணி அவங்களோட அக்ரி ப்ராடியூஸ் வர்றப்ப வந்து அது குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ நம்ம கொடுக்குற பிளான்டிங் மெட்டீரியல் வச்சு அவங்க இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அப்படி அவங்க வந்து பிளான்டிங் மெட்டீரியல் வாங்கிட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப பாதி வேலை அங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி எங்களோட இதில் இந்த புது இலைவழி நாற்று உற்பத்தி முறையில் வந்துங்க இலை எடுத்துகிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த இலை வந்து புதுசாக ஒரு இலை வந்து உருவாயிடும். அதனால் நம்ம வந்து அந்த பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் வந்து நம்ம கட் பண்ணியோ மற்றது மூலமாக எடுக்காமல் அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அதில் நம்ம இலையை மட்டுமே எடுத்து பண்ணிகிட்டே இருக்க முடியும். அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டியான பிளான்டிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது போக வந்து இதில் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து விலை கம்மியான முறையிலேயே வந்து கொடுக்கறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. இது இந்த முறையில் வந்துங்க நாங்கள் வந்து மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்கள் அப்புறம் அழிவின் விளிம்பில் இருக்கிற தாவரங்கள் இது எல்லாமே வந்து நாங்கள் கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளும் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற வணிக மேம்பாட்டு இயக்கம் வந்துங்க அவங்க பல விதத்தில் எங்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த டெக்னாலஜி வந்துங்க நிறைய பேர் போய் சேரணும். அவங்கவுங்க ஃபார்ம்லேயே வந்து அவங்களுக்கு தேவையான நாற்றுகளை உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துங்க நாங்கள் இங்கே வர எல்லாருக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுங்க, ஃபார்மர்ஸு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, அப்புறம் எஃபிஓஸு எல்லாருக்குமே வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்கும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் பேர் இதில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நாற்றுகள் கிடைக்கிறதுக்குண்டான சான்ஸ் இருக்குது. அதையும் வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்குண்டான சார்ஜஸ் எதுவும் நாங்கள் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த டெக்னாலஜி போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு வந்துங்க நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்குறோம். வருங்காலத்தில் நிறைய எவ்வளோ பேர் வந்தாலும் வந்து டெய்லியுமே இங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். இலைவெளி நாற்று உற்பத்தி அப்படிங்கிறப்ப வந்து இதில் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து நீங்கள் இளநீ யூஸ் பண்ணுறப்ப மட்டும் வந்துங்க நிறையா வேரியேஷன் வந்து ஒவ்வொரு மரத்துக்குமே வந்து இளநீயோட இதில் வந்து வேரியேஷன் இருக்கும். அதனால் வந்து ரூட்டிங்கில் மட்டும் வந்துங்க பர்சன்டேஜில் வந்து வேரியேஷன் இருக்கும். தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வந்துங்க இளநீ யூஸ் பண்ணி வந்து நல்ல முறையில் அதிகமான பர்சன்டேஜில் வந்து ரூட்டிங் ஆகிறதுக்குண்டான சான்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்துங்க நீங்கள் வந்து வெயில் காலத்தில் வந்துங்க ரொம்ப ஓவர் ஹீட்டு இருக்கும். அப்போ வந்து இன்னொரு லேயர் வந்து ஷேனட் போட வேண்டியதாக இருக்கும். அப்படி இன்னொரு லேயர் போடுறப்ப வந்து டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் ஆகும். இலைகள் காயாமல் வந்து வேர் பிடிக்கிறதுக்குண்டான சான்ஸ் இருக்குது. இது ரெண்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி வந்து இதில் பெரிய பிரச்சனையானதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் சாயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வந்துங்க விவசாயிகளுக்கு வந்து அது எல்லாமே கிடைக்கிற பொருள் வச்சு தான், விவசாயிகள் அவங்களோட லேண்டில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த இன்னோவேஷன் நடந்திருக்கு. அதனால் அவங்க வந்து இதுக்காக வேண்டி அந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்குன்னு வந்து தனியாக வந்து எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அவங்க ஃபார்மில் இருக்கிறத வச்சே பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் இந்த டெக்னாலஜியில் இருக்கிற ரொம்ப வந்து ஒரு முக்கியமான அம்சம். இதுக்கு வந்துங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற டைரக்டரேட் ஆஃப் அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் DABD
அவங்க வந்துங்க எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்துங்க எங்களை கைட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்ஏலேருந்து வந்துங்க 6,00,000 ரூபா கிராண்ட் வந்துங்க இந்த இன்னோவேஷனுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அடுத்தடுத்த லெவல்லையும் வந்து அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அதுக்குண்டான ப்ராஜெக்ட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.